வைத்திய ஸ்தாபனம். க்யூர் பண்ண முடியாத இந்த முயாமுயா டிசீஸோட கொடுமையான விளைவுகள் என்னன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு மைக்ரைன், அதான் ஒத்த தலைவலி ஆரம்பிக்குது. ஒன்ஸ் ஒத்த தலைவலி ஸ்டேஜை கிராஸ் பண்ணோம், வீக்னஸ் ஆஃப் லிம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. கையை தூக்க முடியாது, திடீர்னு பஸ்ஸில் போவோம், ஸ்டெப்ஸ் இறங்க முடியாதுமாங்க அந்த பேஷண்ட். அதுமாதிரி நான் ப்ராக்டிக்கலில் பார்த்தேன் என் பையன், திடீர்னு படுத்திருப்பான், எழிஞ்சிருக்க முடியாதுமா. அது மாதிரி வீக்னஸ் ஆஃப் லிம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. சடனாக பார்த்தீங்கன்னா புல் பண்ணுமா, முழங்கை புல் பண்ணுது, ஃபிங்கர் நரம்புகள், போதுமான ரத்தம் இல்லாதனால அது ரொம்ப புல் பண்ணும், கஷ்டப்படுவாங்க பசங்க. அது அது வந்து ரொம்ப கொடுமையான ஒன்று. இது அப்படியே ஸ்லோலி ஸ்லோலி அக்ரவேட் ஆகிடுது. ஏன்னா அந்த பிரெயினில் ஆல்ரெடியே நான் சொல்லியிருக்கேன், அது வந்து செமிசாலிட் ஸ்டேட்டில் கூல் மாதிரி தான் இருக்குது பிரெயின் உள்ள அந்த அடைப்பு. ஸோ அந்த கூல் ஸ்டேஜ் இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் அதிகமாகிடுது பிரெயின் ஃபுல்லாக. அது ஒன்ஸ் இன்ஃபெக்ஷன் அதிகமாகிடுச்சுன்னா பிளாக்கேஜும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு வருது அந்த பர்சன்டேஜ். ஒன்ஸ் அது பீக் ஸ்டேஜுக்கு போகும்போது டோட்டலி ஒன்ஸ் ரத்தமே போகலை பிரெயினுக்குங்கும் போது என்ன ஆகுது, சிவியர் ஹெட்ஏக். அதை வந்து தாங்க முடியாத ஒன்று, என்ன செஞ்சாலும் அது அந்த ஹெட்ஏக்கில் அஃபெக்ட் ஆயிருந்தான் சுதந்திரேவா ஃபைனல் ஸ்டேஜில். என்னென்னமோ நாங்கள் இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பெயின் கில்லர் கொடுத்தோம், நிற்கவே இல்லை. ஏன்னா அது ஃபைனல் ஸ்டேஜ் அவனுக்கு அப்போ இருந்தது. அந்த ஹெட்ஏக் அவ்வளோ கொடுமையாக இருந்தது. அதையே நம்ம அப்படியே அரெஸ்ட் பண்ண முடியாமல் டூ டேஸ் ஒன் ஆர் டூ டேஸ் நம்மளாலே சொல்ல முடியாது. ஈவன் வித்தின்